bro, இது வந்து நமக்கிட்ட இருக்கிற ஹைலைட்டான ஐட்டம் bro. இது பாருங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் லாம்ப் ஒன்னு வைக்கிறேன். இதுடைய glow பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுடைய சைடு இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம் வைக்கிறப்ப ரொம்ப glow இருக்கும். இது பாருங்க bro, இது வந்து பூஜா ரூம் பெல்ஸ் யூஸ் பண்றது. ஒவ்வொரு நுணுக்கமும் பாருங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இந்த விநாயகர் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 inch தான் இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கு, பீகாக் இருக்கு. இந்த பீகாக் ஹேண்டில் எல்லாம் பாருங்க, ஹேண்டில் ஃபுல்லா அப்படியே பீகாக் மாதிரியே இருக்கும். இது பாருங்க bro, இது வந்து ஒரு எலிஃபென்ட் வந்து ஒரு பவுல தாங்கிட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து பூ கூட bro. இதுலயே பாத்தீங்கன்னா பீகாக் பினிஷிங்கோட உங்களுக்கு வந்துடும். பீகாக்கோட இதழ்கள் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து பினிஷிங் கொடுத்துருப்பாங்க. செமையா இருக்கு bro. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் துளசி வைப்பாங்க. இது வந்து நம்ம பூஜை ரூம்லயே துளசி மாடம் வச்சுக்கலாம். குட்டி பக்கெட் இது மினியேச்சர் ஐட்டம்ஸ்ல இது ஒண்ணு bro. இது வந்து லட்சுமி விளக்கு bro. இந்த லட்சுமியோட ஃபேஸ் எல்லாமே பாருங்களேன், ஃப்ரீடம்ல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இது வந்து விநாயகர் விளக்கு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா. ஆமா bro, இது வந்து ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூ போல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு bro. இது பாருங்க bro, இந்த ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பா இருக்கும். இது எப்படி வர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, அந்த ஷைனிங் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கூட ஷேப்ல இருக்கும் bro. இது 2 inch க்கு ஒரு துளசி மாடம். 2 inch க்கு துளசி மாடம் bro. சூப்பரா இருக்கு bro. இது வந்து 4 inch bro. இது இதுவும் துளசி மாடம் தான். ஆமா bro. ஓகே. இந்த பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த விக்ரகம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த விக்ரகம்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓ, சலை இதுல வந்து வச்சுப்பாங்க. இந்த சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. ஆமா ஆமா. ஸ்பெஷல்ஸ் நிறைய குவாலிட்டிஸ் அதுலயே நம்ம மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம். பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே அதுல இருக்கு bro. எல்லாமே இருக்கு. சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாரோ கேட்டாங்கனா உங்களுக்கு தாராளமா ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே பண்ணிட்டு இருக்கோம் bro. நம்மட்ட வெப்சைட் இருக்கு bro. அந்த வெப்சைட்ல கூட யார வேணா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல வந்து இங்க என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீடைலா வந்து காட்ட போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க bro. இது பாருங்க bro, இது வந்து பூஜா ரூம் பெல்ஸ் யூஸ் பண்றது. ஓகே. இந்த பெல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமும் பாருங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இந்த ஒரு சின்ன சைஸ்லயே இந்த விநாயகர் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா 1 inch தான் இருக்கும். அந்த 1 inchல இருக்கிற டீடைலிங்ஸ் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இதுல. ஓகே. சோ இந்த 1 inchல அந்த விநாயகரை வச்சு நார்மலான பில்ஸ்லாம் வந்து பாத்துறோம். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆமா bro. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கு. சோ இதுலயே மேல வந்து சங்கு சக்கரம், ஒரு பக்கம் சங்கு இருக்கும், இன்னொரு பக்கம் சக்கரம் இருக்கும். ஓகேங்க. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பீகாக் இருக்கு. இந்த பீகாக் ஹேண்டில் எல்லாம் பாருங்க, ஹேண்டில் ஃபுல்லா அப்படியே பீகாக் மாதிரியே இருக்கும். அதுல வர டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க, அது அப்படியே நேச்சுரலா இருக்கும். சோ இதெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கும்போது ரொம்ப யூனிக்கா இருக்கும் இல்லீங்களா? பாக்க கண்டிப்பா bro, கண்டிப்பா bro. பார்த்தாவே உங்களுக்கு வந்து யார் எப்படின்னு கேட்பாங்க. சோ எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இது வந்து கிருஷ்ணருங்களா? இது வந்து ஆமா bro, கிருஷ்ணர். இது வந்து நந்தி இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த நார்மலா நம்ம பெல் கழுவுற மாதிரி வந்து கழுவுலாங்களா? சில்வர் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் bro. இது வந்து நம்ம ஜெனரல் வாஷ் மட்டும் பண்ணாவே போதும். அது மாதிரி நம்ம ஒண்ணு ரொம்ப இதுக்கு ஓகே இல்ல அந்த கருத்துறது அந்த இஷ்யூலாம் இல்ல bro. 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்க கேரண்டி தரோம். 15 இயர்ஸ் உங்களுக்கு வந்து கருக்கவே கருக்காது. அடுத்து பார்க்க போறது நம்ம விளக்கு பார்க்க போறோம் bro. இது வந்து காமாட்சி விளக்கு. ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற பேர் வந்து காமாட்சி விளக்கு. இப்ப அந்த காமாட்சி விளக்குல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வருது. ஓகே. டீடைலிங்ஸ் பாருங்க. சோ நீங்க பார்த்தாவே தெரியும் அதுல என்னென்ன நுணுக்கங்கள் நீங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ இதுல மேல வந்து லட்சுமி வந்து வச்சு இது பண்ணி லட்சுமி வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் சில்வர் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணது bro. சோ 15 இயர்ஸ் வரைக்கும் நாங்க கேரண்டி தரோம், ஒண்ணுமே ஆகாது. கலர் எதுமே இது எதுமே ஆகாது. ஓகே. எல்லாமே லேக்கர்ட் கோட்டிங் வித் ரோடியம் கோட்டிங்கோட இருக்கும். சோ இது என்ன விளக்கு? இது அதுலயே வேற சாமிங்களா? இதுலயே வேற சாமி, குபேர லட்சுமி. இது ஓகே, குபேர லட்சுமி ப்ளஸ் பூ டிசைன்ஸோட வந்துடும். இது என்ன ப்ரோ, குட்டி பொங்கல் பாத்திரம் மாதிரி இருக்கு. இது என்னது ப்ரோ? ஆக்சுவலா ப்ரோ இது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற சந்தன கிண்ணம் ப்ரோ. சந்தனம் குங்குமம் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இது வந்து எலிஃபென்ட் லெக்கோட நமக்கு வரும். ஓ, கீழ லெக் வந்து எலிஃபென்ட் எலிஃபென்ட் லெக் வித் நகாஷ் ஃபினிஷிங்கோட வரும். இப்போ இது வந்து லக்ஷ்மி ஃபினிஷிங் வரும் ப்ரோ. முன்னாடி மட்டும் முன்னாடி மட்டும் லக்ஷ்மி ஃபினிஷிங். இப்போ இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஜென்ரலா யூஸ் பண்ற கப்ஸ் தான் இது. ஓகே. சோ இந்த இதுலயே நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸ்ல நிறைய இருக்கு ப்ரோ, வித் பேஸ் வித்அவுட் பேஸ். அதுலயே வேற வேற நகாஷ் ஃபினிஷிங் ப்ரோ. நெக்ஸ்ட் பாக்குறது நம்ம குத்து விளக்கு ப்ரோ. ஓகே. ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற நகாஷ் குத்து விளக்கு. இப்போ இதெல்லாம் சில்வர்ல நீங்க நிறைய வெரைட்டிஸ் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஜெர்மன் சில்வர்ல சேம் சில்வர் கோட்டிங்கோட உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு வருது ப்ரோ. சோ இதுலயே விளக்குலயே மணிலாம் வச்சு கொடுத்துருக்கீங்க. இது வந்து கோல்டன் மணி எல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஹேண்டில் பண்ற இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு. கீழ வந்து அந்த கிரிப்புக்காகவும் கிரிப் அந்த ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே. சோ இதுவும் விளக்கு தான் இல்லையா? ஆமா ப்ரோ, இது வந்து விநாயகர் விளக்கு. ஓ,
ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக. ஆமாம் ப்ரோ, இது வந்து சங்கு சக்கரம் விளக்கு, இது வந்து அன்னம் விளக்கு. இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸஸ்லேருந்து கிடைக்கும் ப்ரோ? நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், எல்லா வெரைட்டிஸுமே அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் அதுலேருந்து இங்கே பார்த்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ப்ரோ. முன்னாடி பார்த்த வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே கோல்டு ஃபினிஷிங்கோட எலிஃபென்ட் கிளாம்ப். இது ஓகே, இந்த எலிஃபென்ட் வந்து ஒரு ட்ரம்ஸ் மேல் நிற்கிற மாதிரி வரும், கீழே அதே எலிஃபென்ட் வச்சு லெக்ல, அதே எலிஃபென்ட் லெக், இது இந்த எலிஃபென்ட் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நம்ம பூஜா ரூம்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் அஷ்டலக்ஷ்மி சொம்பு ப்ரோ. ஓகே, பூஜா ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 1.5 இன்ச் லக்ஷ்மி இருக்கும், எல்லா விதமான அஷ்டலக்ஷ்மி இருக்கும், கஜலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, தானியலட்சுமி, எல்லா லட்சுமியுமே இருக்கு ப்ரோ. அடுத்து இது பாருங்க, இது ஒரு ஃப்ளவர் வாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் சொம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய கன்வீனியன்ஸ். இதெல்லாமே இந்த ஆன்டிக் கலெக்ஷன், ஆன்டிக் எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே இதுவும் அதே மாதிரி தான், கலசம் தான் இல்லையா? இதுவும் கலசம் தான். இது வித் ஸ்டோன்ஸ், பூஜை ரூம்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பூஜை ரூம்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்டோன்ஸோட வருதுங்க, ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வருது. இது பாருங்க ப்ரோ, இது வந்து ஒரு எலிஃபென்ட் வந்து ஒரு பவுல தாங்கிட்டு இருக்கிற மாதிரி, மேல நம்மளுடைய யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து வந்து பேரட் பவுல், இது நீங்க பேரட் ஃபினிஷிங்கோட வித் பேஸோட உங்களுக்கு வந்து ப்ரோ. இது வந்து பூ கூட ப்ரோ. ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா பீகாக் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வந்துடும், பீகாக்கோட இதழ்கள் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. செம்மையா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது இதோட ஃபினிஷிங் பாருங்க, சைட் ஃபினிஷிங், பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நக்காஷ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த தோகையெல்லாம் அப்படியே ரியலா இருக்கு, ரியலா அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது இதுவும் பூ கூட தாங்களா? இதுவும் பூ கூட தான் ப்ரோ. இதுல நிறைய சைஸஸ் இருக்கு, இது ஒரு சைஸ், இது ரவுண்ட் ஃபினிஷிங் ப்ரோ. இது வந்து வித் ஹேண்டில் பூ கூட, இது வந்து லேடிஸ் வந்து கோயிலுக்கு கொண்டு போகலாம், அது யூசேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம். இது பாருங்க ப்ரோ, இது ஒரு பீகாக் ஃபினிஷிங் தான் அதுவும். சோ இதுவும் சேம் பீகாக் ஃபினிஷிங், சேம் பீகாக் ஃபினிஷிங் தான். பூக்குடிலே நிறைய சைஸஸும் இருக்கு இல்லீங்களா? நிறைய சைஸஸ் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது என்ன ப்ரோ, புதுசா இருக்கே ப்ரோ. ப்ரோ இது வந்து மந்தகாசம்னு சொல்வாங்க ப்ரோ. ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த பூஜை ரூம்ல பாத்தீங்க, இந்த விக்ரகம் செல இருக்கு பாத்தீங்க, இந்த விக்ரகம் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓ, சலை இதுல வந்து வச்சுப்பாங்க, விக்ரகம் செல சென்டர்ல வச்சிரலாம், அதுலயே மந்தகாசம் கொடையோட வந்து. ஓ, செம்மயா இருக்கு. இதுல சைஸஸ் வேற வேற சைஸஸ் இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங் சின்ன சைஸ் வெறும் ஒரு 3 இன்ச்ல இருந்து 1.5 அடி வரைக்குமே. உண்டியல், இது உண்டியலாவும் யூஸ் பண்ணலாம், அதாவது சாமி ரூம்ல வைக்கிற நம்ம என்ன ஒரு திங்ஸாவும் வச்சுக்கலாம், அது ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட யூசேஜ் எப்படி வேணும். இது ஜார், இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் ப்ரோ. இது பூஜா ரூம் மட்டும் இல்ல, டெக்கரேட்டிவ் எங்க வேணா வச்சுக்கலாம், ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் ரூம்ல நீங்க என்ட்ரன்ஸ் டேபிள் கூட வச்சுக்கலாம், தண்ணி ஊத்தி லைட் தண்ணி ஊத்தி பூ வச்சுக்கலாம், ஃப்ளவர் வச்சுக்கலாம். அது ப்ரோ இது பாத்தீங்கன்னா உருளின் சொல்லுவாங்க ப்ரோ, இது வந்து வாஸ்து ரீசனுக்காக வைக்கிறாங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் வைக்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் டேபிள்ஸ்ல பூ போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி ஊத்தி பூ போட்டு, தண்ணி ஊத்தி பூ பூ போட்டு வைக்கலாம் ப்ரோ. ஓகேங்க, இது நல்லா இருக்கும். இது பாருங்க ப்ரோ, இது வந்து பீடம், இது இந்த பீடம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 40 ருபீஸ்ல இருந்து இருக்கு. இது விக்ரகம் வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து ஜெர்மன் சில்வர் வாக்கிங் ஸ்டிக் ப்ரோ. இது வந்து சில ரிலீஜன்ல பாத்தீங்கன்னா அவங்க காசி யாத்திரைன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் இந்த சாமிக்கு படைக்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அப்படி ஜெர்மன் சில்வர் கம்ப்ளீட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மன் சில்வர் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி தரும். இப்போ காட்டின இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிஃப்டா பேக் பண்ணி தருவீங்களா? தாராளம் பேக் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, இங்க பாருங்க இந்த பாக்ஸிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா இந்த கிஃப்ட் போட்டுக்கலாம் அப்படி. சூப்பர் ப்ரோ. சோ நீங்க இந்த கிரீட்டிங் கார்டு நீங்க வெச்சுக்கலாம், கிரீட்டிங் கார்டோ வெச்சி நாம இப்படி க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம். ஓகே, சோ கிஃப்ட்க்குனே தனியா ஒரு பாக்ஸ், இதுவே செம்மயா இருக்கு ப்ரோ. இது பாருங்க, இது வந்து லாம்ப்க்கு, இது விளக்கு வைக்கலாம். சோ ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்கீங்க, ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க அப்படியே இந்த ஒரு கிரீட்டிங்ஸ் இங்க வெச்சி நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி. இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் என்ன கிஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க ப்ரோ எக்ஸ்ட்ரா? ப்ரோ அதெல்லாம் சார்ஜஸ் இல்லை ப்ரோ, இதெல்லாமே அப்படியே அந்த ரேட்டோட தான், ரேட்டோட தான். ஆமாம் ப்ரோ. சோ ஆன்டிக் இதெல்லாமே பார்த்தாச்சு, இப்போ நம்ம பார்க்க போற ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் என்னது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் ஒயிட் ஃபினிஷிங் ப்ரோ. ஒயிட் ஃபினிஷிங் இவ்வளோ நான் பார்த்தது ஆன்டிக் ஃபினிஷிங், இது வந்து ஒயிட் ஃபினிஷிங். ஓகே, இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு ப்ரோ இதில்? ப்ரோ இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்தே இருக்கு ப்ரோ. 50 ருபீஸ்ல வந்து கோமா தான் இருக்கு, கோமாதுலேயே அடுத்த சைஸ் இருக்கு ப்ரோ. இது வந்து 100 ருபீஸ், 120 ருபீஸ் இந்த மாதிரி 2-3 சைஸஸ் இருக்கு. சின்ன சின்ன கப்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இதில் அந்த குட்டி கப்ஸ், இது வந்து அந்த பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓ,
இது குங்கும சந்தனம் ஓகே இது வந்து 100 ரூபாய் 110 ரூபாய் இதெல்லாம்ங்களே ஆமா ப்ரோ ஓகே இல்ல ஒரு 200 250 இருந்து ரேஞ்சஸ் வைஸ் இருக்கு ப்ரோ எல்லாமே குங்கும சிமில் தான் ஓ இதுவும் குங்கும குங்கும சந்தனம் வெச்சுக்கலாம் ஓகே இல்ல நிறைய வெரைட்டிஸ் பாருங்க ப்ரோ இது வந்து லோட்டஸ் டிசைன்ஸ் இது வந்து எனாமல் டிசைன்ஸ் ப்ரோ சோ இதுவும் இந்த சிமிலி தான் ஆமா ப்ரோ இது பாருங்க ப்ரோ இது வந்து வேற வேற ஹேண்டில்ஸ் இருக்கு ஓ துளசி மாடம் குட்டி சைஸ் ப்ரோ ரெண்டு ஒரு துளசி மாடம் ரெண்டு துளசி மாடம் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது வந்து 4 இன்ச் ப்ரோ இது இதுவும் துளசி மாடம் தான் ஆமா ப்ரோ ஓகே ஸோ இது இதெல்லாம் எனாமல் கோட்டிங் கூட உங்களுக்கு ப்ரோ இதெல்லாம் எங்கே வாங்கி வைக்கிறாங்க ப்ரோ ஸோ ஜென்ரலாகவே பூஜை ஐட்டம்ஸில் இது வந்து ஒரு பார்ட் இதெல்லாம் என்ன ப்ரைஸஸ் வரும் 100 ரூபீஸ்லேருந்து இருக்குது ப்ரோ ஓ இதெல்லாம் 100 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து இருக்குது ப்ரோ இது இது வந்து பஞ்சபாத்திரம் உத்திரணி இதெல்லாம் நகாஷ் இருக்குது பிளெயின் இருக்குது ப்ரோ இது வந்து நாகரோட உங்களுக்கு வந்துடும் ஓ இதில் ஹேண்டில் வந்து ஹேண்டில் வந்து நாகர ஹேண்டில் வந்துடும் இது ஒரு பிரசாத கிண்ணம் இது வந்து நெய் கிண்ணம் சொல்லுவாங்க இது இது வந்து எலிஃபென்ட் லெக் இருக்கிற ஒரு கிண்ணம் ப்ரோ இது ஓகேங்க இதுல இருந்து பிளைன் லெக் இது இதெல்லாமே வித்தவுட் லெக்ஸ் வித் லெக் அதுலயே பாத்தீங்கன்னா என்கிரேவ் லெக்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ நீங்க காட்டிட்டு இருக்க எல்லா இது எல்லாமே வந்து வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு எல்லாமே வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு இன் கேஸ் எல்லாமே கேட்டகரி வைஸ் இருக்கு இன் கேஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணலாம் எல்லாமே அதுல லொகேஷன் இருக்கு நம்பர்ஸ் இருக்கு எப்படி வேணா कांटेक्ट பண்ணி நம்ம பேசிக்கலாம் சோ வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா வாட்ஸ்அப் நம்பர்லயே வந்து ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர்லயே இருக்கு சூப்பர் ப்ரோ சோ இதெல்லாம் பிளேட்ஸ் இது எல்லாம் என்ன பிளேட்ஸ்ங்க இதெல்லாம் எதுக்கான பிளேட்ஸ் இது எல்லாமே ப்ளைன் பிளேட்ஸ் ப்ரோ ப்ளைன் பிளேட்ஸ் இந்த சாப்பாடு கூட யூஸ் பண்ணலாம் ஓகே இது என்ன பிரைஸ் வரும் இதெல்லாம் இது வந்து 150 ல இருந்து இருக்கு ப்ரோ 150 ல இருந்து இருக்கு இது வந்து என்கிரேவிங் பிளேட்ஸ் இது இது வேற வேற டிசைன்ஸோட இருக்கு ப்ரோ சோ இது பூ டிசைன்ஸ் பூ டிசைன்ஸ் ஃப்ளவர் டிசைன்ஸ் இது பவுல்ஸ் ப்ரோ ப்ளைன் பவுல்ஸ் இது இது குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே இது ஸ்பூன்ஸ்மே அவேலபிள் இருக்கு இது பாருங்க ப்ரோ ப்ளைன் சொம்பு இது சொம்பு இவ்ளோ பெருசா இருக்கா ப்ரோ ப்ரோ சின்ன சொம்புல இருந்து பெரிய சொம்பு வரைக்கும் அவளோட யூசேஜ் தகுந்தமா நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்க இது பாருங்க ப்ரோ இது வந்து அஷ்டலட்சுமி சொம்பு இது சோ இது அந்த கலசத்துக்கு கலசம் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஹேண்ட்மேட் நகாஷ் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னீர் சொம்பு இது இது பன்னீர் சொம்புல யூ கட் இது யூ கட் ஓ இதுலயே கட் இருக்குங்களா ஆமா ப்ரோ ஸ்ட்ரைட் மாடல் இருக்கு பென் மாடல் இருக்கு இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு இது நெக்ஸ்ட் பாருங்க ப்ரோ லாம்ப்ஸ் எல்லாமே இது எல்லாமே லாம்ப் வெரைட்டிஸ் தான் ப்ரோ விநாயகர் லாம்ப்ஸ் இது பாத்தீங்கன்னா இது காமாட்சி விளக்குலயே விநாயகர் படம் போட்ட மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது அஞ்சு திரி விளக்கு இது அஞ்சு திரியும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர் திரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ மேலையும் ஒரு திரி வச்சு மேலையும் ஒரு திரி இருக்கு கீழேயும் இருக்கு ப்ரோ ஓகே ப்ரோ இந்த விளக்கு பாருங்க அன்னம் விளக்கு பீகாக் விளக்கு இல்ல வேற வேற சைசஸ் இருக்கு சோ மேல இருக்க அந்த இது மட்டும் வேற ஆமா ப்ரோ வேற வேற மாதிரி வரும் இது பார்த்தீங்க எலிஃபென்ட் விளக்கு இது ஓ கீழ இதுலயும் வந்து இந்த அஞ்சு திரி பெருத்து அஞ்சு திரி வெச்சுக்கலாம் மேலயும் மேலயும் ஒன்னு வெச்சுக்கலாம் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இது வந்து gifting purpose பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரிட்டர்ன் gifts க்கு எல்லாமே ரொம்ப போகுது ப்ரோ இது என்ன ப்ரோ பாத்திரம் மாதிரி இருக்கு இது என்ன இது பூ கூட ப்ரோ ஃப்ளவர் பாஸ்கெட் பூ கூட ப்ரோ இது அஷ்டலட்சுமி பூ கூட ப்ரோ வித் காஸ்டிங் லெக் கூட வந்துரும் உங்களுக்கு ஓகே சோ கீழ டேமேஜ் ஆகாது உங்களுக்கு வாய்ப்பில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ இந்த லெக் தனியாலாம் வரதுக்குலாம் வாய்ப்பு சான்ஸ் இல்ல ப்ரோ ஓகே எல்லாமே ரீப்ளேஸ்மென்ட் உண்டு இது பாருங்க ப்ரோ சங்கு இது சங்கு கவசமா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இந்த சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த வலம்புரி சங்கு எடம்புரி சங்கு அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல்ல சங்கு வருது ஓ ஒயிட் மெட்டல்லே இருக்கு வித் ஸ்டாண்டோட வருது இது கீழ நீங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம் ப்ரோ இந்த தட்டு பாருங்க பூசணி தட்டுன்னு சொல்லுவாங்க இது இந்த பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் கிஃப்டிங் யூஸ் பண்ணலாம் இது வேற வேற சைசஸ் இருக்கு ஸோ இதுலயே வேற வேற டிசைன்ஸ் இருக்கு இது பாருங்க ப்ரோ நெக்ஸ்ட் சைஸ் இது அண்ட் இது வந்து லெக் வச்சிருக்கீங்களா இது வந்து வித் லெக் ப்ரோ காஸ்டிங் லெக்ல காஸ்டிங் லெக் எல்லாமே பாத்தீங்க இது பாருங்க ரொம்ப மைனூட்டான ஒர்க்ஸா இருக்கு இல்லையா ப்ரோ எல்லாமே ஹேண்ட் வர்க் ப்ரோ A to Z பாத்தீங்க அஷ்டலட்சுமி ஹேண்ட் வர்க்ஸ் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம்மே ஹேண்ட் வர்க் மெஷின் வர்க்லாம் கிடையாது மெஷின் வர்க் எதுமே இல்ல ப்ரோ எல்லாமே ஹேண்ட் நகாஷ் இது ஓகேங்க இதெல்லாம் தாம்பல தட்டுங்களா ஆமா ப்ரோ எல்லாமே தாம்பல தட்டு தான் அப் டு 2 இன்ச்ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓ அந்த திக்னஸ் ரெடி ஸ்டாக் ஓகே இல்ல சைஸ் சொல்றேன் டயா சைஸ் ஓகே இது பாருங்க ப்ரோ இந்த பெரிய சைஸ் இது இதுவுமே பாத்தீங்கன்னா கீழ லெக் கூட வருது லெக் கூட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த பலவா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டா கிராண்டா இருக்கும் ஆமா ப்ரோ இது பாத்தீங்கன்னா என்கிரேவிங் பிளேட்ஸ் ப்ரோ ஓகே இது வந்து பிளைன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிரேவிங் டிசைன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் அரிசி எல்லாம் போட்டு வைப்பாங்க ஆமா மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வேற வேற சைசஸ் ப்ரோ வேற வேற டிசைன்ஸ் இருக்கு இது என்கிரேவிங் தான் இது என்ன என்கிரேவிங் தான் ப்ரோ ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும் ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 350 450 இருந்து இருக்கு ப்ரோ சின்ன சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 350 இருந்து இருக்கு ஓகே ஜெர்மன் சில்வர்ல குத்து வழக்குமே அவேலபிளா இருக்குங்க ஆமா ப்ரோ எவ்வளவு ஹைட்ல வேணாலும் கிடைக்குங்களா ஸ்டார்டிங் 5 இன்ச்ல இருந்து ப்ரோ ஓகே உங்களுக்கு வந்து 2 அடி வரைக்கும் குத்து வழக்கு அவேலபிளா இருக்கு ரெடிமேடா இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து செட்டுங்களா என்ன ரேஞ்ச் ப்ரோ இதெல்லாம்
ரேஞ்ச்ல இருந்து கிடைக்கும் ப்ரோ? ஜோடி 750 ல இருந்து இருக்கு ப்ரோ, 750 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே, அதுக்கு ரேஞ்ச் வைஸ் இருக்கு, ஹைட் வைஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, நம்ம என்ன என்ன வெரைட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோ. சோ இதெல்லாம் பேர் தான் இல்லீங்களா? ஆமா, இதெல்லாம் பேர் தான் ப்ரோ. இது வந்து நெக்ஸ்ட் இன்ச் ப்ரோ, இது வந்து 1 ஃபீட். இது சிங்கிள் 1 ஃபீட், 1.5 அடி. ஓகே, அப் டு இருக்கு ப்ரோ. இதுவே இப்ப வெள்ளில எடுத்தாங்கன்னா என்ன பிரைஸ் வரும் ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் வெள்ளில எடுத்தாங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வரும் ப்ரோ. நீங்க போய் 1 லாக் வந்துடும். 1 லாக் வந்துருமா? 1 லாக் சில்வர்ல எடுத்தீங்கன்னா இது வந்து 1 லாக் வந்துரும் ப்ரோ. ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 5000-6000 இருக்கு ப்ரோ. ஆனா பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாது ப்ரோ. ஓகே, அப்படியே உங்களுக்கு இருக்கும், கருத்து போகிறது அந்த எந்த இஷ்யூமே இருக்காது. வாஷபிள் தான் ப்ரோ, எல்லாமே வாஷபிள் தான், எல்லாமே வாஷபிள் தான். இது பாருங்க, அதே நர்தகில நகாஷ் பினிஷிங்கோட இருக்கும் ப்ரோ. இது அதே அண்ணம் வச்சு காஸ்டிங் அண்ணம் எல்லாமே. இதுல வேற வேற சைசஸ் இருக்கு ப்ரோ. இந்த பினிஷிங் பாருங்க. ஓகே, இது பினிஷிங்கே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது சில்வர் நீங்க எப்படி பாக்குறீங்களோ பக்கத்துல வச்சா கூட உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாருங்க ப்ரோ, இது வந்து நீலாஞ்சன லாம்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி நாக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க பக்கெட்ஸ், இதெல்லாமே குட்டி பக்கெட், குட்டி பக்கெட். இது மினியேச்சர் ஐட்டம்ஸ்ல இது ஒண்ணு ப்ரோ. ஓகே, இது செம்மையா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் இதெல்லாம் எந்த பிரைஸ் வருது ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350-400 அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ரேஞ்சஸ். அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இது நீலாஞ்சன லாம்ப்ல சின்ன சைஸ். இது இது வந்து ஒரு ஓபன் டைப் பாக்ஸ் ப்ரோ. இது சம்படம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட யூசேஜ். குட்டியா மினியேச்சரா? அழகா மினியேச்சரா இருக்கும் ப்ரோ. இது எல்லாமே மினியேச்சர் ஐட்டம்ஸ். இது இது பாருங்க ப்ரோ, குட்டி கப். இது பூசணி, பூசணி கப்னு பாக்குது. இது குட்டியான சிமில் மாதிரி, இது சிமில் மாதிரி. ஓகே, இது என்னது ப்ரோ, வித்தியாசமா இருக்கு ப்ரோ. இது பாருங்க ப்ரோ, இது வந்து டபுள் யூசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு பாத்தீங்கன்னா விபூதி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் எல்ஸ் சாந்த் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பாருங்க, பேஜஸ் இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா நாங்க அனுப்புறோம், சோஷியல் மீடியாலயும் அவேலபிள் இருக்கு ப்ரோ. சோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டா இவங்களுக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே, டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபீட் வந்துட்டே இருக்கும். ஓகே, இது ஃப்ளவர் வாஷா ப்ரோ? ஆமா ப்ரோ, இது வந்து ஃப்ளவர் வாஷ் யூஸ் பண்ணீங்க, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ப்ரோ. ஓகே, எல்லாமே நம்மளுடைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது ஒரு சின்ன பாக்ஸஸ் ப்ரோ. இது இது என்னது ப்ரோ? இது இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ப்ரோ. இதெல்லாமே இம்போர்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங்கே வேற மாதிரி இருக்கும், நார்மல் சில்வர் இல்லாமல் இது வந்து இம்போர்ட் ஐட்டம்ஸ். இது ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பாருங்க. உள்ள வந்து வெல்வெட் கிளாத்தோட ஃபினிஷிங் இருக்கு. ஆமா, இது இது நகை பாக்ஸா இல்ல? மெயினா நகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கனமா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது பாருங்க ப்ரோ, இது வந்து கொடை. ஓ, சாமி சாமிக்கு மேல, சாமிக்கு மேல வைக்கிற கொடை ப்ரோ. இது வந்து ஸ்டார்டிங் 40 ரூபீஸ்ல இருந்து 40 ரூபாயில இருந்து எல்லா சைஸ்லயும் இருக்கு. சோ இது வந்து அந்த கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்க, கோவில்ல வெண்சாமரம் ப்ரோ. இது வந்து சாமிக்கு வந்து இந்த மெயினா கிருஷ்ணர் கோயில யூஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் கோயில் பாபா கோயில் தூங்க வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ் ப்ரோ? பாக்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. இது எல்லாமே இம்போர்ட்டட் ஜெர்மன் சில்வர்ஸ் ப்ரோ. இது எல்லாமே ஓகே, ஜெர்மன் சில்வர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்ப இந்த ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஒரு ஃபிளவர் பேஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பூப்பழம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி இந்த எல்லாமே கட் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே மிஷின் கட் ஒர்க்ஸ் ப்ரோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரோடியம் கோட்டிங்கோட இருக்கும். இந்த ரோடியம் கோட்டிங்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றப்ப எதுவுமே கருக்கவே கருக்காது. நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த ஷைனிங் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும். நீங்க இப்ப இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். அதேமா இருக்கும், நீங்க வாஷபிள் எல்லாமே வாஷபிள் தான். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க ஏதாவது சர்வ் பண்றதுக்கு. சோ காஃபி இந்த மாதிரி வீட்டுக்கு வர கெஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அப்படி அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பா எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும். ஆமா ஆமா ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா சீர்வரிசைக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. சீர்வரிசை இந்த டிரஸ் வைக்கிறாங்க, வைக்கிறது இந்த பழம்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லாமே சீர்வரிசை யூஸ் பண்ணலாம், பார்டர் வந்து பெருசா இருக்கும். இது என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1000ல இருந்து இருக்கு ப்ரோ. 1000ல இருந்து அவேலபிள் இருக்கு, அப் டு 5000 வரைக்கும் இருக்கு ப்ரோ. இருக்கு, ஓகேங்க. இப்போ இதல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்கு, வித்தவுட் ஹேண்டில். இது ஓகே, இது ரவுண்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப்ல ஹை பார்டர். இது ஓகேங்க, இது வித் ஹேண்டில் இருக்கு ப்ரோ. பாருங்க,
இதெல்லாம் பாருங்க, அந்த ஷைனிங் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கூட ஷேப்ல இருக்கும் ப்ரோ. இது சோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா லேடிஸ் அதுவும் குறிப்பா பார்த்தாங்கன்னா வாங்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஐட்டம்ஸ் இருக்கு. இது வந்து உருளியை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது ஒரு டைப் ஆஃப் உருளி. இது வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் உருளி ப்ரோ. இது கனமா இருக்கும் பார்க்க. சோ மேல பாத்தீங்கன்னா அந்த மணி மாதிரி வச்சு மணி மாதிரி நல்ல வெயிட்டா இருக்குங்களே. இதெல்லாம் என்ன பிரைஸ்ங்க இது? ஆக்சுவலா இது 850 ரூபீஸ். 850 தான். ஆனா நல்ல வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கு. ஓகே, இது பாருங்க. இது வந்து கோல்ட் ஃபினிஷிங். கோல்ட் ஃபினிஷிங்ல ஒயிட் சில்வர் இருக்கும் ப்ரோ. உள்ள ஒரு பிளேட் இருக்கா ப்ரோ? இல்ல, தனியாவே செப்பரேட் ப்ரோ. இதெல்லாம் செப்பரேட். இது சூப்பர் ப்ரோ. அந்த கிராண்ட் லுக் எடுத்து கொடுக்க ப்ரோ. கலர்ஸ் அப்படியே இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிளேட்ஸ் இது. சோ இதுமே வந்து இந்த சர்வ் பண்றதுக்கு. ஆமா ப்ரோ. இது ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. அப்படியே மணி வச்சு அதோட கட் ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது பாருங்க ப்ரோ. இது ஒரு டைப் ஆஃப் கோல்டன் ட்ரே. இது வந்து வீல்ஸ் வச்சு ஒரு சார் கார் மாதிரி இருக்கும். ரதம் மாதிரி இருக்கும் இது. ஓகே, ஒரு ரதம் மாதிரியே தான் டிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா? அண்ட் இதுலயே சின்ன சின்ன பிளேட்ஸ். இதுல சின்ன சின்ன கோல்டன் பிளேட்ஸ், ஒயிட் பிளேட்ஸ், வேற வேற டிசைன்ஸ் ப்ரோ. இது இல்ல மிரர் ஃபினிஷிங்கோட இருக்கும் ப்ரோ. ஓகே, சோ நம்ம ஃபேஸ்ல பாத்துக்கலாம் போலயே. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் ப்ரோ. ஓகே, இப்ப இதே மாதிரி ஐட்டம் சில்வர்ஸ்லயும் இருக்கும் தானா ப்ரோ? ப்ரோ தாராளமா பண்ணலாம் ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சில்வர்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல எடுத்து போறாங்க, அது மிஸ் ஆயிருமோ மிஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு நாங்க கண்ணு பார்த்து பார்த்து பெருசு இல்ல. வேல்யூ பெருசு. இப்ப இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு 3000 4000 ல இருக்கு. நம்ம வந்து கேஷுவலா இருக்கலாம் அது. சோ பயப்படாதீங்க, நம்ம தரோம். சோ இப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெப்சைட்ல ஆர்டர் போட்டுக்க முடியும் இல்ல? தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட நேம் சொல்லிருங்க ப்ரோ. www.BAALAJIGRAFTGALLERY.IN ப்ரோ. ஓகே, சோ அந்த வெப்சைட்ல போனா எல்லாமே அது அவேலபிள் இருக்கும். அவேலபிளா இருக்கும். சோ அதுலயே ஆர்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிருவீங்க கண்டிப்பா ப்ரோ. இப்போ இன் கேஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் போடுறாங்க அப்படினா எவ்வளவு நாள்ல உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் ப்ரோ? ப்ரோ டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராடக்ட் ப்ரோ. இப்போ அவேலபிள் ரெடியா இருந்துச்சு அப்படின்றப்ப இப்போ லோக்காலிட்டி பேஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்ல ரீச் ஆயிடும். ஓகே, அதர் ஸ்டேட்ல இருந்து பண்றாங்கன்னா ஒரு 3 or 4 டேஸ் ப்ரோ. ஓகே, இன் கேஸ் இந்த டெலிவரின்றது பண்ணும்போது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுனா அந்த ரிட்டர்ன் எடுத்துக்கிறது ப்ரோ? தாராளமா அந்த வீடியோ இருந்துச்சுனா அந்த ஓபனிங் வீடியோ இருந்துச்சு அப்படின்றப்ப ரீப்ளேஸபிள் ஃப்ரீயாவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் டெலிவரிக்கான சார்ஜஸ்ன்றது எப்படி ப்ரோ? ப்ரோ எல்லாம் சைஸஸ் பொறுத்து தான் ப்ரோ. சின்ன சைஸா இருந்துச்சுனா ரொம்ப. சோ அந்த கொரியருக்கு என்ன சார்ஜஸ் வாங்குறாங்க? அதுக்கு நாங்க சார்ஜஸ் இப்ப நீங்க தமிழ்நாடுக்குள்ள குடுக்குறீங்க அப்படின்றப்ப இந்த சார்ஜஸ் கிடையாது. கிடையாது. ஓகே, சோ இப்போ வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெப்சைட்ல ஆர்டர் போட்டுப்பாங்க. இதுவே நீங்க சேலம்ல இருக்க கஸ்டமர்ஸ் வந்து இங்க வரணும்னா எப்படி லொகேஷன்ன்றது மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. எதுவும் இல்ல ப்ரோ, இந்த ஓல்ட் பஸ்டன் வந்தலாம் ப்ரோ. ஓல்ட் பஸ்டன் வந்து மெயின் அகரகாரம் பஜார் ஸ்ட்ரீட் இது. அங்க பாலாஜி கிராஃப்ட் கலரின் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சூப்பர். சோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வேற ஏதாவது ஆஃபர் அப்படின்றது இருக்குங்களா? கண்டிப்பா கொடுக்குறோம் ப்ரோ. வினோ வ்ளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் கொடுத்தறோம் ப்ரோ. ஓகே, அதை யூஸ் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட்ல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். டிஸ்கவுண்ட் அது நேர்ல வரவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல யார் வேணா இருக்கட்டும் ப்ரோ, வெப்சைட்ல ஆர்டர் போடுறவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா. ஓகே, 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தறோம் ப்ரோ. ஓகே, சோ நேர்ல வந்தீங்கன்னா வினோ வ்ளாக்ஸ் அப்படி நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணுங்க. வெப்சைட்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படினா கூப்பன் கோட் வந்து இருக்கும் வினோ வ்ளாக் அப்படினு, அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரலா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. சோ நம்ம இங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டு எல்லாருமே கண்டிப்பா நாங்க தரோம் ப்ரோ. ஓகே, யாருமே நாங்க வந்து மேலக்கிலன்னு பார்க்கிறது இல்ல, எல்லாருமே ஈக்குவல் ப்ரோ நமக்கு. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.